Hi friends, welcome to Naga's Enga Vittu Samayal Cooking Vlog. Friends, innikku romba suvayana superana oru dish danga paakaporam. Adu paathukittingna paruppu kaara dosa danga paakaporam. Indha recipe paathukittingna seiyaradhume avlo easy, taste paathingna avlo super ah irukum. Indha recipe paathukittingna nama veetla didina maavu arach vekkala adanal night ku vandu tiffin illa appdinla solrathu nama theviye illa. और ईवनिंग ना वो रे टर इटली अरसम और टम्लर वो तुवरम ऊरे वे अंजु मणि पोल ऊरे वे और मण नेर और मेर ऊरना पाको इंक वो ना वो अरसम पड़पुम वो ना और मण नेर ना ऊरी இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினு சொன்னா ஒரு 7 மணி போல நான் என்ன பண்ணா ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டேன் ஒரு 3 டு 4 கைப்பிடி அரிசி நம்ம போட்டுட்டோம் போட்டுக்கிட்டு கூட வந்து இன்னைக்கு நான் ஒரு 5 டு 6 வரமிளகாய் காரத்துக்காக ஆட் பண்றேன் கூட ஒரு கைப்பிடி ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அது கூட அரைக்கறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப வந்து எப்பயுமே வந்து நம்ம அரைக்கும்போது மிக்ஸில அரைக்கும்போது ரொம்ப வழுவழுன்னு அரைக்க கூடாது அப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தோசை வந்து அந்த பல்லுல ஒட்டிட்டு வராது எப்பயுமே கொஞ்சம் லைட்டா தறுதறுன்னு நம்ம மாவு அரைச்சிட்டோம்னா மெயினா தோசைக்கு அந்த மாதிரி அரைச்சோம்னா நம்ம தோசை வந்து கிறிஸ்பியா அவ்வளோ சூப்பரா வரும் இப்போ ஒரு தடவை நம்ம ஆட்டி எடுத்தாச்சு நமக்கு வந்து கிரைண்டர் வந்து சின்ன கிரைண்டரா இருந்தா போட்டு இன்னும் கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்தீங்க அப்படினா இன்னமும் தோசை வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த மிச்ச இருக்க அரிசியும் இதே போல நம்ம ஜார்ல போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க ஆட்டி எடுத்துட்டு நான் என்ன பண்ண அதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் வந்து உப்பு போட்டு கலக்கி நான் ஊற வச்சிட்டேன் அதாவது நல்லா அது புளிக்கணும் இல்லையா அதனால வந்து நீங்க இன்ஸ்டன்ட்டா சூட்டாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நம்ம ஊற வச்சு நம்ம தோசை சுட்டா இன்னும் வந்து தோசை வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு அது பொங்கி வந்திருச்சு அப்படினு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ண ஒரு நைட்ல எடுத்து நம்ம வந்து தோசை வந்து மாவு ரெடி ஆயிருச்சு அப்படியே எடுத்து நம்ம தோசை சுடறப்ப நம்ம ரெடி ஐட்டம் பாருங்க எந்த அளவுக்கு மாவு வந்து நல்ல புசுபுசு நல்ல நல்ல பொங்கி வந்துச்சு இப்போ நம்ம மாவை நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அது கூட என்ன பண்றோம் அப்படினு சொன்னா தோசை வந்து நல்லா டேஸ்ட்ஃபுல்லா இருக்கணும்னா எப்பயுமே வந்து நம்ம கருவாப்பிள்ளை இருக்கு இல்லையா முடிஞ்சா உங்களுக்கு முருங்கை இலை கிடைச்சா முருங்கை இலையும் இது மாதிரி நம்ம கிள்ளி போடலாம் இன்னைக்கு என்கிட்ட முருங்கை இலை இல்லை அதனால நான் வந்து கூட வந்து எப்பயுமே கருவாப்பிள்ளை போட்டுக்குவேன் அதனால இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா வெறும் கருவாப்பிள்ளையை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம தோசை கல் வச்சாச்சு எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கல் சூடானதுக்கப்புறம் இதெல்லாமே பண்ணிடுறோம் இல்லையா இப்போ நம்ம தோசையை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க எங்கே விடுபட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம நிரப்பி விட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பவும் சிம்மில் வைக்க வேண்டாம் பாருங்க ஓரளவுக்கு நமக்கு தோசை வெந்து வரும்போது அப்படியே நம்ம மேலே வந்து தோசையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து எல்லா பக்கமுமே நல்லா வேகும் இப்போ பாருங்க நமக்கு பார்க்கும்போதே தெரியுது கீழே வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலராக வர மாதிரி தெரியுது இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணும் அது இன்னும் நல்லா வேக விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் தோசையை வந்து மாற்றி போட்டுக்கலாம் அப்போ தான் கீழ்பாகமும் நல்லா வந்து வேகும் இப்போ வந்து ரெண்டுமே நல்லா வெந்துச்சு இன்னும் ஆயில் நம்ம சேர்த்துக்கக்கூடியவங்களா இருந்தால் மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து வெந்து சூப்பராக வந்திருக்கு இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க ஏன்னா நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் அவ்வளோ சத்தாக இருக்கும் பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த தோசைகளே சுட்டாச்சு இந்த தோசைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கார சட்னி தேங்காய் சட்னி இட்லி பொடி அது எல்லாமே வச்சு சாப்பிட்டு டிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம தோசையில் வந்து ஆல்ரெடி காரம் இருக்குது இல்லையா அதனால் வந்து இதுக்கு கூட வந்து
இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கார சட்னியும், அதாவது வெங்காய கார சட்னியும், அதுக்கப்புறமா இட்லி பொடியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுலேயுமே தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சுட்டு, நார்மலாக எப்பயுமே அரிசி மாவுலேயே நம்ம தோசை சுட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லா தானிய வகையிலையும் நம்ம தோசை எடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.